ஹாய் ஹலோ, வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து நம்மளோட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து டிஜிட்டல் மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. இப்போ ஆதார் கார்டு ஆகட்டும், இல்லை கோவிட் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆன்லைனில் அதுக்கான வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண முடியும். அந்த மாதிரி வேறு வேறு வெப்சைட் இல்லாமல் நம்ம ஒரே வெப்சைட்டில், அதாவது ஒரே ஆப் மூலமா நம்ம டவுன்லோட் பண்ணி எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஒன்றா நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆப் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டிஜிலாக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஆப் வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாத்துக்கும் வந்து ப்ளே ஸ்டோரில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்ம பிசி, லேப்டாப் எல்லாத்துலேயும் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி அசஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து நான் இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் ஓப்பன் காட்டுது. இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ். வந்து நம்ம புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், நீங்கள் கெட் ஸ்டார்டட்னு இருக்குல்ல அது கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து சைன்இன் காட்டும், அதில் போய் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத வந்து கொடுக்க போகிறேன். க்ரியேட் அக்கௌண்ட் சைன்இன் அப்படின்னு காட்டுதா, அந்த க்ரியேட் அக்கௌண்ட்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலான ஒரு ஃபார்ம் தான் காட்டும், அதில் வந்து நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், அப்புறம் வந்து நம்ம மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பின் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், இது எல்லாத்தையும் கொடுத்து நம்ம சப்மிட் கொடுத்தா நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜ் கூட்டிகிட்டு போய் இப்போ நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து இதில் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் என்னென்னா, உங்களோட நேம் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இது மொபைல் நம்பர் வந்து ஆதாரோட லிங்க் ஆகிருக்கணும். அந்த ஆதாரை வச்சு தான் நம்ம எல்லா சர்டிஃபிகேட்ஸும் டவுன்லோட் பண்ண முடியும். நம்ம என்டர் பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும், அந்த ஓடிபி எடுத்து இதில் நம்ம போட்டு சப்மிட் கொடுக்கணும். இப்போ எனக்கு ஓடிபி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணோம். இன்ஸ்டாகிராம்லாம் யூனிக்கான ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி ஏன்னா ஒரே நேமில் நிறைய பேர் இருப்பாங்க, அதனால் உங்களோட நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டுக்கோங்க. நான் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் நேம் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதில் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நம்மளோட டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ஆதார் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஆதார் லோகோ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதை வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட நம்பருக்கு வந்து வெரிஃபிகேஷன் அந்த நம்பர் போகும், ஓடிபி. அந்த இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிருக்கு. அண்ட் கோவிட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கார்ட்ஸ்லேயே கொடுக்குறேன் பாருங்கள். அண்ட் ஆதார் கார்டு வந்து எனக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. வியூ கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும். கீழே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் நம்மளுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன்லலாம் வந்து ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃபாக நம்ம இதை வந்து காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. டிஜிலாக்கரில் வந்து நம்ம வச்சுருக்க எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வந்து நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஐடி ப்ரூஃபாக காட்டுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து இதில் டவுன்லோட் பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, அதே மாதிரி நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட்ஸ், அது மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து இதில் டவுன்லோட் பண்ண முடியும். நம்மளோட 10th 12th மார்க் ஷீட்ஸ் கூட இதில் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ வந்து நான் ஸ்டேட் கவர்மெண்ட்குள்ளே போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து ஒரு கொஞ்சம் இது கொடுத்துருப்பாங்க, ஒரு நாள் இது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னென்னா சென்னை கார்ப்பரேஷன். அதில் வந்து நம்மளுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டும் டெத் சர்டிஃபிகேட்டும் நம்மளுக்கு வந்து அதில் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் லிங்க் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கனால நம்மளோட ரெஃபரன்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் நம்மளோட நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டு இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இ கிரீவன்சஸ் ஏஜென்சிஸில் வந்து நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் அதில் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபார்மர் சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் அன்மேரிட் சர்டிஃபிகேட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. விடோ சர்டிஃபிகேட்ஸு, எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இதில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு. அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட 10th 12th அந்த மாதிரி நம்மளுக்கு பிரிச்சிருப்பாங்க. அதில் போய்ட்டு நம்மளோட ரோல் நம்பர், மந்த்து, இயரு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் டைப், அதெல்லாம் வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் 12th நீங்கள் வந்து இதில் என்னென்ன உங்களோட ரோல் நம்பரோ அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸு, அதே மாதிரி ஆர்சி,
அதுவும் நம்ம ஈஸியாக எடுக்கலாம். நான் டிரைவிங் லைசன்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் காட்டிடுறேன். இப்போ வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தும் பேரும் வந்து ஆல்ரெடி ஆதார் கார்டில் அப்டேட் ஆகிருக்கு, அதனால் அது காட்டும். இதில் வந்து நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வந்து நம்ம இதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கெட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் டவுன்லோட் ஆயிரும். இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து எல்லா பக்கமும் காட்ட முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க, இப்போ நான் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இதை காமிக்கலாம். இதுலேயே வந்து கீழே நம்மளுக்கு போட்டிருக்காங்க, இது வந்து எல்லா இடத்துலையும் அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து நீங்கள் இதை வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு இந்த ஒரு ஆப்பே. இப்போ வந்து என்னோடய டிரைவிங் லைசன்ஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். கீழே நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸில் போட்டிருப்பாங்க, டிட் யூ நோ அப்படிங்கிறதுல. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த டிரைவிங் லைசன்ஸை நம்ம பிடிஎஃபாக கூட மாற்ற முடியும். பிடிஎஃபாக மாற்றுறதுக்கு வந்து நீங்கள் திரும்பி வெளியே வந்துட்டு அந்த மூணு டாட் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன். வியூ டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அந்த இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும் ஃபோனில். அதே மாதிரி டவுன்லோட் எக்ஸ்எம்எல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து அந்த ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் ஆயிரும். இதில் வந்து கோவிட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம், நம்மளோட ஆதார் கார்டு, அதே மாதிரி இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டட் மார்க் ஷீட்டு எல்லாமே நம்ம வந்து இதில் டவுன்லோட் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை.